வணக்கம், நான் ஹேமா சுப்பிரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். கார்லிக் ஃப்ரைட் ரைஸோட சேர்த்து மஷ்ரூம் கிரேவி, இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கார்லிக் ஃப்ரைட் ரைஸ்க்கு முதல்ல ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான பிறகு இதில் 20 பூண்டு பல் நல்ல பொடியாக நறுக்கி போட்டு வறுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு நல்லா வதங்கியிருக்கு, நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது. இப்போ பேன்லேருந்து பாதி வறுத்த பூண்டை எடுத்து ஒரு கப்பில் தனியாக வச்சுக்கோங்க. அடுத்தது அதே பேனில் பொடியை நறுக்கின வெங்காயத்தாலேருந்து வெங்காயத்தை நறுக்கி போட்டுக்கோங்க. பாதி கப் பொடியை நறுக்கின வெங்காயமும் சேர்த்துக்கணும். அடுத்தது இதில் 2 டேபிள்ஸ்பூன் வினிகர் போட்டுக்கோங்க. இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு நான் பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். வேக வைக்கும் போது 1 டீஸ்பூன் உப்பு போட்டு 1 கப் பாஸ்மதி அரிசியை கழுவி சுத்தமாக வேக வைக்கணும். பாஸ்மதி அரிசி வெந்த பிறகு அதை வடிகட்டி இந்த பேனில் நீங்கள் மாற்றிக்கோங்க. அடுத்தது இந்த பேனில் 1 டீஸ்பூன் காஞ்ச மிளகாய் ஃப்ளேக்ஸ், இதையும் போட்டுக்கோங்க. அடுத்தது மிளகு பொடி, இதையும் சேர்த்துக்கோங்க. கடைசியில் வெங்காயத்தாலில் பச்சை காம்பை பொடியாக நறுக்கி அதையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கார்லிக் ஃப்ரைட் ரைஸ் தயாராக இருக்குது. அடுத்தது கார்லிக் ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒரு நல்ல மஷ்ரூம் கிரேவி செய்ய போகிறேன். இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி இதில் மெலிசா நறுக்கின இஞ்சி துண்டுகள், மெலிசா நறுக்கின பூண்டு துண்டுகள் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். அடுத்தது ஒரு வெங்காயம் பெரிய துண்டுகளை நறுக்கி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதில் 200 கிராம் மஷ்ரூம்ஸ், அதாவது காளான், பெரிய துண்டுகளாக நறுக்கி போட்டுக்கணும். இதில் தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள், இதுவும் சேர்த்துக்கோங்க. இதில் 2 டேபிள்ஸ்பூன் வினிகர், 2 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கிறதுக்கு 4 காஞ்ச மிளகாயை பெரிய துண்டுகளாக நறுக்கி போட்டுக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக வெங்காயத்தாலில் வெங்காயம் நறுக்கி போட்டுக்கோங்க. ஒரு கப்பில் 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் எடுத்து அதில் 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு மஷ்ரூம் கிரேவியாக இருக்கிறதுக்காக இந்த கார்ன்ஃப்ளார் மிக்சரை அதில் ஊற்ற போகிறேன். இதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு மஷ்ரூம் நல்ல கிரேவியாக இருக்குது. கடைசியில்
கொஞ்சம் வெங்காயத்தால் பச்சையை பொடியாக நறுக்கி போட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள். இப்போ மஷ்ரூம் கிரேவி தயாராக இருக்கு. அருமையான கார்லிக் ஃப்ரைட் ரைஸ் மஷ்ரூம் கிரேவி பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஸோ அருமையான கார்லிக் ஃப்ரைட் ரைஸோட சேர்த்து ஒரு அருமையான மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இந்த காம்போ நீங்கள் செஞ்சாலே இது ஒரு ஈவினிங் மீலுக்கு கரெக்டாக கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற ஒரு டிஷ். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெசிபீஸ் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு ரசித்து ரசித்து சாப்பிடுங்க. யூ கேன் கெட் அ காப்பி ஆஃப் ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் த ஹோம் குக்கிங் புக் ஆன் 21 Friends.